ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலைவாணிஸ் கிச்சன் நம்ம சேனலில் இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக நல்லா ஒரு ரிச்சான க்ரீமியான அதே டைமில் ரொம்ப டேஸ்ட்டான அவல் பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இப்போ இந்த அவல் பாயாசம் செய்கிறதுக்கு நம்ம வெல்லத்தை கரைச்சி ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் அரை கப் அளவுக்கு வெல்லம் அதாவது நூறு கிராம் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இந்த வெல்லம் கரையிற வரைக்கும் கொதிக்க வச்சுக்கோங்க பாருங்க இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ இந்த வெள்ளம் கரைஞ்ச உடனே ரெண்டு நிமிஷம் மட்டும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கோங்க அடுத்ததாக ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா சூடானதும் தேவையான அளவுக்கு முந்திரி சேர்த்து ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த முந்திரி இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் அளவுக்கு வருபட்ட ஒன்று இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருங்க அடுத்ததான் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க தேங்காய் சேர்த்துக்கோங்க ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு வறுத்துக்கோங்க இப்போ இந்த தேங்காய் வறுப்பட்டதும் தேவையான அளவு திராட்சை சேர்த்து திராட்சை இந்த மாதிரி புரிஞ்சவுடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு எதையும் அந்த முந்திரி டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சு இந்த பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க அவள் வறுக்கிறதுக்கு நம்மளுக்கு இந்த அளவுக்கு நெய் தேவைப்படாது அதனால் இதுலேருந்து பாதி நெய்யை எடுத்து வச்சுட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் இந்த கடாயில் இருந்தால் போதும் இப்போ இந்த நெய்யில் அரைக்கப் அளவுக்கு நல்லா திக்கான அவல் சேர்த்துக்கோங்க மெலுசான அவல் சேர்க்க வேண்டாம் இல்லை நல்லா திக்காக இருக்கிற சகப்பு அவள் வேணும்னா நீங்கள் அதுவும் சேர்த்துக்கலாம் நான் மெஷரிங் கப்பில் அரை கப் அளவுக்கு அவள் சேர்த்துருக்கேன் நீங்கள் எந்த கப்பில் அவள் எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு ஈக்குவல் மெஷர்மெண்ட் நீங்கள் வெள்ளம் எடுத்துக்கோங்க வெயிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த அவள் ஐம்பது கிராம் இருக்குது ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மூணுலேருந்து நாலு நிமிஷம் கைவிடாமல் இந்த அவளை நல்லா வறுத்துக்கோங்க இப்போ இந்த வறுத்து அவலை ஒரு ப்ளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருங்க அடுத்ததாக ஒரு அடிகனமான பாத்திரத்தில் ரெண்டரை கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க நல்லா திக்கான ஃபுல் க்ரீம் மில்க்காக சேர்த்துக்கோங்க பால் கொதித்த உடனே ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வறுத்து வச்சுருந்த அவலை சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேம்லே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கோங்க அவல் சீக்கிரமாகவே வெந்துடும் நம்ம நல்லா வறுத்து சேர்த்துருக்கோம் அதனால் ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும் நடுவில் அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க ஸ்டவ் ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இப்போ இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடிச்ச முந்திரி சேர்த்துக்கிறேன் அதாவது இந்த முந்திரியை மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டு இந்த பொடிச்ச முந்திரி உடனே ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கோங்க நடுவில் அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க இப்போது நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி தேங்காய் திராட்சை இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ நம்ம கரைச்சி ரெடி பண்ணி வச்சிருந்த வெள்ளக்கரைசலையும் சேர்த்துக்கலாம் வெள்ளக்கரைசலை சேர்க்கும் போது இந்த வெள்ளக்கரைசல் வந்து நல்லா ஃபுல்லாக இருக்கணும் கொஞ்சம் கூட இதில் சூடே இருக்கக்கூடாது சூடாக இருந்ததுன்னா இந்த பாயாசம் திரிஞ்சு போகறதுக்கு சான்ஸ் இருக்குது நல்லா கலந்து விட்டுருங்க அவ்வளோ நம்மளோட அவல் பாயாசம் நல்லா ரிச்சாக க்ரீமியாக ரொம்ப டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு இந்த அவல் பாயாசம் ஆறணுன்னு பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா திக்காயிடும் கிருஷ்ண ஜெயந்திக்கு மட்டும் இல்லை நம்ம வீட்டில் வேறு எந்த ஒரு பூஜைக்குமே அப்படி இல்லைன்னா வீட்டுக்கு யாராவது டக்குன்னு கெஸ்ட்டு வராங்கன்னா கூட நம்ம வீட்டில் இருக்க சிம்பிள் இன்க்ரீடியன்ஸை வச்சு ரொம்ப ஈஸியாகவும் அதே டைமில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப சீக்கிரமாகவும் இந்த பாயசத்தை ரெடி பண்ணிடலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோடய ஃபீட்பேக் என் கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன்